திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி தனது தாத்தா பாட்டி வீட்டில் வசித்து வந்த நிலையில் உடல்நிலையில் மாற்றம் தென்பட்டது. இதையடுத்து அவரை அங்குள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்த போது அந்த சிறுமி 4 மாத கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சிறுமியிடம் உறவினர்கள் விசாரித்த போது 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் தன்னை அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் இதுகுறித்து உடுமலை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீஸ் விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ள 17 வயதான அந்த சிறுமி பெற்றோரை இழந்ததால் தாத்தா பாட்டி வீட்டில் வசித்து வந்த நிலையில் குடும்ப வறுமை காரணமாக ஏதாவது வேலைக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். வேலை தேடி அவருக்கு அருகில் உள்ள ரேஷன் கடையில் உதவியாளராக பணியாற்ற வந்த 14 வயது சிறுவனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த சிறுவன் சிறுமியிடம் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளான். சிறுமிக்கு பணம் கொடுத்து அவனது நண்பர்கள் 8 பேரும் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து உடுமலை பகுதியைச் சேர்ந்த ஜெயகாளீஸ்வன், மதன்குமார், பரணிகுமார், பிரகாஷ், நந்தகோபால், பவாபாரதி ஆகிய இளைஞர்களையும் 14, 15 மற்றும் 16 வயதுடைய 3 சிறுவர்கள் என மொத்தம் 9 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். இந்த 9 பேரும் சிறுமியின் தோழியான 13 வயது சிறுமி ஒருவரையும் தங்களது ஆசைக்கு இணங்க வைத்துள்ளதாக தெரிவித்த போலீசார் வேலை வாங்கி தருவதாக கூறி கடந்த 1 வருடமாக 2 சிறுமிகளையும் 9 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் சில நேரங்களில் சிறுமிகளை மது குடிக்க வைத்து பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தனர். இந்த 9 பேர் மட்டுமின்றி மேலும் சிலர் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். முன்னதாக கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் உரிய விசாரணை செய்யுமாறு உடுமலை போலீஸ் துணை சூப்பிரண்ட் அலுவலகத்தின் முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். உரிய விசாரணைக்கு பின்னரே அவர்கள் 9 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் எனவே நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து உறவினர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை மிஞ்சும் வகையில் உடுமலையில் அரங்கேறியுள்ள இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக உடுமலை செய்தியாளர் தினேஷ்.